ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு, கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு, ரேட் ரொம்ப சீப்பா தான் இருக்கு. எல்லா ஸ்டோருக்கு வாங்க. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. என்னுடைய தம்பி செந்திலை போன்ற ஒரு மகனை தன் வாழ்க்கை துணையாக இணையராக ஏற்கிற இந்துமதி அவர்கள் மிகவும் பெருமைக்குரியவர். இளம் வயதில் தன்னலம் கருதாது மண்ணலத்திற்கு பாடுபடுகிற ஒரு மகன் உருவாவது என்பது சரித்திர நிகழ்வாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிய மத உணர்ச்சி மேலோங்கி இருக்கிற ஒரு சமூகத்தில் பொது நலன், சமூக ஒற்றுமை, பொது பயன் என்பதே இருக்கவே இருக்காது என்று. தன் சாதி பெருமை, தன் சாதி நலன், தன் மத பெருமை, தன் மத நலனே பேசிக் கொண்டிருக்கிற இடத்தில், அதை பார்க்கிற இடத்தில் இன நலன், பொது நலன், சமூக நலன் என்ற ஒன்று உருவாக வாய்ப்பில்லை. அதையெல்லாம் கற்றுணர்ந்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் உலக தமிழ் பேரினத்தின் உயிராக, ஒரு ஆன்ம பலமாக, வலிமையாக உணர்வு, மானம், வீரம், அறிவு, ஆற்றல் அனைத்துமாகவும் இருந்து கோடான கோடி தமிழ் இளைஞர்களை இயக்கிக் கொண்டிருக்கிற எங்கள் உயிர் தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்று அவர் வகுத்து காட்டிய, வழிநடத்தி காட்டிய புரட்சிகர அரசியல் பாதையிலே தமிழீழம் தலைமுறை பிள்ளைகள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த தேசிய இனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து அடிமைப்பட்டு இன அடையாளமற்று ஒழிந்தார்கள் என்ற நிலையில் இல்லாது தாய்மொழியை மீட்டு தமிழ் இன மக்களை மறுகட்டமைப்பு செய்து அவர்களுடைய கல்வி, பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு, மெய்யியல், வழிபாடு எல்லாவற்றையும் மீட்டு மீளெழுந்தார்கள் என்ற சரித்திர பதிவு, வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காக அன்றாடம் தன்னலமற்று உழைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிற தமிழ் பிள்ளைகள் உங்கள் பிள்ளை. உலகில் எத்தனையோ புரட்சியாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள், ஆனால் எம்மின விடுதலைக்கு புரட்சி செய்த எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்களுக்கு இணையான புரட்சியாளர் உலக வரலாற்றில் எவரும் கிடையாது. கியூபா விடுதலைக்கு புரட்சி செய்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தன் நிலம் தவிர பிற நிலத்தில் தங்கி இருந்து தன் தாயக விடுதலைக்கு போராடினார்கள். அதே நிலத்தின் விடுதலைக்கு போராடிய அர்ஜென்டினா வீரன் சேகுவேரா அவர்கள் பிற நாடுகளில் தங்கியிருந்தார்கள், பிற நாட்டு படையின் உதவியை கேட்டு பெற்றார். வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் கூட அப்படித்தான். பாலஸ்தீன விடுதலைக்கு போராடிய யாசர் அராபத்து கூட தன் நாட்டில் இல்லாது, தன்னிலத்தில் இல்லாது, பிற நாட்டில் தங்கி இருந்து போராடினார். இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய மாவீரன் சுபாஷ் சந்திர போசு கூட பிற நாடுகளில் தங்கியிருந்தார், பிற நாட்டு ராணுவத்திடம் உதவி ஏற்றார். ஆனால் எந்த நாட்டிலும் தங்காது, தன் தாய் நிலத்தை விட்டு வேறு நிலத்தில் தங்காது, எந்த நாட்டு ராணுவ உதவியும் பெறாது, தன் இன மக்களையே படையாக திரட்டி கடைசி வரை தன் தாய் நிலத்திலே நின்று தன் இன விடுதலைக்கு போராடிய உலக வரலாற்றில் ஒரே புரட்சியாளன் எங்கள் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். பெற்ற தாயை, தந்தையை, பெற்ற பிள்ளைகளை, மூன்று தலைமுறையை தன் தாய் நிலத்தின் விடுதலைக்காக களத்திலே பலியிட்ட ஒரே தலைவன் உலக வரலாற்றிலேயே பிரபாகரன் மட்டும்தான். பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு பணம் சேர்த்து மாளிகைகள் கட்டி வசதியாக வாழ வைக்கிற தலைவர்களுக்கு இடையிலேயே என் தாய் நிலத்தின், தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைதான், அதற்கு என் பிள்ளைகள் பலியாவதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று நின்ற ஒரே மகன் தமிழர் இன வரலாற்றில் மட்டுமில்லை, உலக வரலாற்றிலேயே எங்கள் தலைவன் பிரபாகரன் தான்.
கட்டிய மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணை நிழலை கூட அல்ல நினைவாலும் தொத்தறியாத தலைவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்கள். எங்கள் தலைவனின் படையில் அரிசி வரிசை வரிசையாக அணியணியாக பெண்களை பெற்ற தாய்மார்கள் பிரபாகரன் படையில் போய் சேர் என்று அனுப்பினார்கள் என்றால் காரணம் என்ன? ஒரு புரட்சிகர அரசியல் இயக்கத்திலே போனால் உயிரை கொடையாக கொடுக்க வேண்டும் என்று தெரிந்தும் தன் பெண் பிள்ளைகளை 18 வயது 20 வயதில் இளப்பெண்களை திருமணம் முடித்து கொடுத்து வாழ வைத்து பேரன் பேத்திகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற தமிழ் சமூகத்திலே நீ போய் என் மகன் பிரபாகரன் படையில் நின்று போராடி தாய்மண்ணின் விடுதலைக்காக செத்துப்போ என்று எங்கள் பெற்றோர்கள் கொடுத்தார்கள் என்றால் என் மகன் பிரபாகரன் ஒழுக்கமானவன் என்ற நம்பிக்கையில் தான். அப்படிப்பட்ட தலைவனை தன் தலைவனாக தன் அண்ணனாக தன் குடும்பத்தின் மூத்தவனாக ஏற்று வாழ்கிறவன் என் உயிர் தம்பி செந்தில்குமார் அவர்கள். அவனை இல்லற இணையாக ஏற்கிற இந்துமதி அவர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள். எங்கு பிறந்தோம், எங்கு வாழ்ந்தோம், எப்படி வாழ்வை முடித்தோம் என்று தெரியாத வாழ்வதல்ல வாழ்க்கை. ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறான், கியூப விடுதலை புரட்சியாளன் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் என்று. அப்படி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் தடம் பதித்து நடக்கிற புரட்சியாளர்கள் என்பதை மனதில் பதிவித்துக் கொள்ள வேண்டும். அதில் என் தம்பி அழுத்தமான தடத்தை வரலாற்றில் பதிவு செய்வான் என் தம்பி செந்தில்குமார் அவர்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தமிழ் பிள்ளைகளே, தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தை போய் பாருங்கள். அது பூமியில் வெளியில் வந்து முகம் காட்டிய முதல் மட்டையிலிருந்து கடைசி மட்டை முனிமட்டை வரை, அடிமட்டையிலிருந்து முனிமட்டை வரை, அந்த உடலிலே தான் பிறந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை ஒரு மட்டை பதித்து விட்டு செல்கிறது. கணு கணுவாக கரும்புல தோகை கணு கணுவாக பதி வைக்கிறது. தென்னை மரத்தில் ஒரு மட்டை பதிய வைக்கிறது என்றால் தன் தடத்தை மான தமிழ் மக்கள் இந்த நிலத்தில் தாங்கள் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்குமான தடத்தை பதிய வைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்து கொள்ளவே. இதுவும் அடிமைப்பட்டு வீழ்ந்து கிடப்பதும் வாழ்வதும் ஒரு வாழ்வா? விழுந்து கிடப்பதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி என்கிறார் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள். நாங்கள் விழுந்து பன்னெடுங்காலமா 800 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, இன்னும் எழுந்தவாடு இல்லை. இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் வீறு கொண்டு ஒட்டுமொத்த உடலின் வலிமையும் கொண்டு திமிரி எழுகிறோம். தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் அரசியல் விடுதலை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்துதான் அரசியல் களத்திலே நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ச்சியாக போட்டியிடுகிறோம். வருகிற 21 சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். முழுமையாக மக்களை நம்பி இத்தனை ஆண்டுகள் கட்சி, இவ்வளவு ஆண்ட கட்சிகள், இவ்வளவு பணத்தை கொளுத்த பணத்தை ஊடகத்தை வைத்திருக்கிற கட்சிகள் ஒன்று கூட தனித்து போட்டியிட துணிவற்ற வாக்கற்ற கட்சி, தன் வாக்கு செலுத்திய மக்களை நம்பாத கட்சி, மக்களை நம்பி நிற்கிறோம் என்று சொல்ல துணிவற்ற கட்சி, 20 கட்சி 10 கட்சி 30 கட்சியை கூட்டணி சேர்த்துக் கொண்டு கூடி சண்டைக்கு வருகிற கட்சிகள். ஆனால் நாங்கள் ஒண்டிக்கு ஒண்டி எவன் வருவது? 100 பேரோடு வருகிறியா, 1000 பேரோடு வருகிறியா? ஒரு விடுதலை புலி மரவன், ஒரு விடுதலை புலி வீரன், 500 சிங்கள படை வீரனுக்கு ஒரு வீர மரவன் சமமாக இருந்தால் அதுபோல நாம் தமிழர் பிள்ளைகள் எத்தனை கட்சியை கூட்டிக் கொண்டு வந்தாலும் தனித்து போட்டியிட்டு களத்திலே சமர் செய்கிற ஆற்றலை திறனை பெற்ற பிள்ளை இம்முறையும் தனித்து போட்டியிடுகிறோம். 214 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம். 117 இடங்கள் பெண்களுக்கு கொடுத்து மீதி 117 இடங்கள் ஆண்களுக்கு என்று சம வாய்ப்பு அரசியலை பெண்களுக்கு கொடுக்கிறோம். இது நாங்கள் புதிதாக வகுத்த ஒன்று இல்லை, எங்கள் தலைவன் நிகழ்த்து காட்டிய ஒன்று. ஆணுக்கு பெண் நிகராக கடற்குழியிலே, கடற்படையிலே, வான்படையிலே, காவல்படையிலே, இலக்கியத்திலே, அரசியலிலே எல்லாவற்றிலும் பங்களித்து செயல்பாட வைத்த எங்கள் தலைவனின் வழியிலேயே நாங்கள் அரசியல் களத்திலே பின்னடக்கிறோம். தலைவன் பிரபாகரன், அவனுக்கு முன்பு அவன் மூதாதைகள், எங்கள் இன முன்னோர்கள்,
எங்கள் மூதாதை முருகன் வேலேந்தி பாய்ந்தான். அவன் பின்னாடி வந்த எங்கள் அருமை பெரும்பாட்டன் ராவண பெருந்தகை வாளேந்தி பாய்ந்தான். அதன் பின்னாடி வந்த அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் வாளும் வேலுமேந்தி பாய்ந்தார்கள். அவர்கள் வழி வழியே வந்த மானத்தமிழ் மறவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் துப்பாக்கி தூக்கி பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி பாய்கிறோம். என் அருமை சொந்தங்களே, பன்னெடுங்காலமாக தமிழினவர் தமிழின மக்களுக்கு காலம் வெவ்வேறு கருவிகளை கையளித்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை உரிமை, அதன் பெருமைக்க வாழ்வு பாதுகாப்பானவர். அப்படி எங்கள் மூதாதைகள் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை எமது தலைவன் தூக்கி சுமந்தான். அடிமை தேசிய இனத்தின் விடுதலை, தனித்த பெரும் தேசம், விடுதலை பெற்ற சுதந்திர நாடு. ஆனால் அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த தலைவன் தூக்கி சுமந்த கனவையும் சேர்த்து இந்த களத்திலே தூக்கி சுமந்து கொண்டு நிற்கிறோம். கூடுதல் பொறுப்பு, இன்னும் கூடுதல் பொறுப்பு, இன்னும் கூடுதல் சுமை. அது சீமான் ஒருவன் மேலே சுமத்தப்பட்ட சுமையா, என் தம்பி கலஞ்சியத்தின் மேலே சுமத்தப்பட்ட சுமையா, இல்லை எங்க அண்ணன் வினோத் மேலே சுமத்தப்பட்ட சுமையா, என் தம்பி முத்துப்பாண்டி மேலே, எங்க அண்ணன் கென்னடி மேலே, இல்லை எங்க ஐயா மணியரசன் மேலே சுமத்தப்பட்ட சுமையா? இல்லை, தமிழின பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலையும் சுமத்தப்பட்ட கையளிக்கப்பட்ட கடமை சுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் தோளிலே சுமத்தப்பட்ட சுமையை